அம்மாவோட தெய்வீக கண்களை இந்த சுத்தியலையும் முலியையும் கொண்டுதான் செதுக்கினேன்னு சிற்பி அருண் யோகிராஜ் அவர்கள் ஒரு புகைப்படத்தை தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில பாலராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இருந்த பக்தர்களும் மெய் மறந்து போனாங்க. கண்கள் திறக்கப்பட்ட அந்த தருணத்தை ராம பக்தர்கள் எல்லாருமே வெகு விமர்சையா கொண்டாடினாங்க. கர்நாடகாவை சேர்ந்த பிரபல சிற்பியான அருண் யோகிராஜ் அவர்கள் தான் இந்த சிலையை செதுக்கி இருந்தாங்க. சிலையோட கண்கள் நல்ல நேரத்துல செதுக்கப்பட்டதாகவும் சிலைய செதுக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே தினமும் காலையில சரையு நதியில குளிச்சுட்டு அயோத்தியில இருக்கிற ஹனுமன் கர்கில பூஜை செஞ்சுட்டு வந்ததாகவும் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. நான் செதுக்கிய சிலை இப்படி இல்ல, பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறமா பாலராமரோட முகபாவனை மாறி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ராம்லல்லாவோட தெய்வீக கண்களை இந்த தங்க உளியையும் வெள்ளி சுத்தியலையும் கொண்டுதான் செதுக்கினேன், இதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்னு ஒரு பதிவை தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யற பாலராமர் சிலையை செதுக்கின இந்த சின்ன ஊழிய இப்போ நெட்டிசன்கள் அதிகமா பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.